வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம வந்து சில்வர், காப்பர், பிராஸ் இதை மூணு கிளீனிங் வீடியோ தான் இது. சில்வர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம இப்போ வந்து காப்பர் பண்ண போகிறோம். காப்பர் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். சில்வர் வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன், அடுத்ததாக வந்து இப்போ நம்ம காப்பர் வந்து க்ளீன் பண்ணலாம். முதல்ல ஈர பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஊற வச்ச புளியை வந்து கொஞ்சமாக உப்பு எடுத்து இந்த மாதிரி உப்பு தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். காப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெறும் உப்பும் புளி மட்டும்தாங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நல்லா இந்த மாதிரி வெறும் கை வச்சு மட்டும்தான் தேய்க்கணும். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு தான், நம்ம கையால் தேய்க்கிற அளவுக்கு சுத்தமாக அதில் வராது. சில்வர் கிளீனிங் வீடியோ வந்து பார்க்காதவங்க நான் வேணால் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் எல்லா வீடியோவும் ஒரே டைம் எடுக்க முடியல. எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி வரட்டு இது கழுவி எடுத்துட்டு இப்போ வந்து வெறும் சபீனா, இதுக்கப்புறம் வந்து வெறும் சபீனா மட்டும் ஒரு வாட்டி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோன்னா அது பல பல பலம் வந்துடும். இதில் நம்ம இப்போ கழுவிட்டு திருப்பி கொஞ்சமாக நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு எப்பவுமே நம்ம எவ்வளோ தான் நல்ல தண்ணியில் கழுவினாலும் அந்த கேன் வாட்டர் இல்லை அந்த மாதிரி நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பளபளப்பு வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த பூஜை பாத்திரமும் இதே மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு வந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும், யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.